எந்த ஒரு அரசாங்கமும் வருமானம் இல்லாமல் செயல்பட முடியாது. அது அடிப்படை உண்மை. இன்னும் சொல்லப்போனால், இங்கெல்லாம் சிறந்த வாழ்க்கை முறை இருக்கோ, ஆஸ்திரேலியா, ஸ்காண்டினேவியா, இங்கெல்லாம் அரசாங்கத்துடைய வருமானம் உற்பத்தியில் சுமார் 30% இருக்கும். 30% வருமானத்தை பெற்று பட்ஜெட் தீட்டினால் இலவச கல்வி மட்டும் இல்லை, மெட்டர்னிட்டி லீவு, யூனிவர்சிட்டி வரைக்கும் இலவசம், மினிமம் வேஜ் ஹை, எந்த வகையிலும் ஏழையே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அமெரிக்கா போல போனாலும் அரசாங்கத்துடைய வருமானம் பட்ஜெட் சுமார் 20%, 25% இருக்கும் சாதாரண நேரத்தில். பேரிடர் காலத்தில் கூடுதலாக செலவு பண்ணுவார்கள். நம்ம வளர்ற நாடு என்றதால் நம்மளுக்கு கம்மியாக தான் வருமானமே வருது உற்பத்தியில் சதவீதமாக. அதனால் நம்ம நிறைய மக்களுக்கு நிறைய செய்ய முடியவில்லை. ஆனாலும் அடிப்படை கொள்கை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், திராவிட இயக்கத்தின் அடிப்படையில் சமூக நீதி, பொருளாதார நியாயம், எல்லோருக்கும் எல்லாம். அப்போ வரி இல்லாமல், வருமானம் இல்லாமல் செலவு பண்ண முடியாது என்றால் ரெண்டு முக்கிய கேள்வி, எதற்காக, யாரிடமிருந்து வரியை எடுக்கிறோம், அது நியாயமாக எடுக்கிறோமா, அதை சரியான வகையில் பகிர்ந்து கொடுக்கிறோமா. அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், நான் இங்கே பல முறை கூறுகிறேன், வரி வகுக்கும்போது குறிப்பாக ரெண்டு விதம். ஒன்று டைரக்ட், டைரக்ட்னா யாரிடமிருந்து பெறுகிறோம் என்று தெரிந்து கொண்டு பணக்காரரிடமும் கூடுதல் ரேட்டாக ஏழையிடம் எடுக்காமல் நடுநிலை இருக்கவங்கள கம்மி ரேட்டாக எடுக்கிறது ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். யாரிடமிருந்து எடுக்கிறோம்னு தெரியாமல் பாயிண்ட் ஆஃப் சேல் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பெட்ரோல் டேக்ஸ், விஏடி, இதெல்லாம் பண்ணும்போது அது இன்டைரக்ட் டேக்ஸ். இயற்கையாகவே அது ரிக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா பணக்காரங்கள் அவங்க பணத்திலோ அவங்க சொத்திலோ பெட்ரோல் வாங்குறத சதவிகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏழை மக்கள் வேலைக்கு போகிறதுக்கு கூடுதலாக கட்டணும். அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தத்துவம் எப்படி இருக்கணும். பால் விலை நீங்கள் குறைத்தீர்கள்னா அனைவருக்கும் போய் சேரும். அதில் கொஞ்சம் அதிகரித்தால் அனைவரையும் பாதிக்கும். ஏன்னா அது எசென்ஷியல். அது குறைக்கிறதுல யாருக்கும் பெரிய பலன் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த நபரும் 20 லிட்டர்லாம் குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு. அதனால் பால் விலையை குறைக்கும் போது பொதுவாக பலன் கிடைக்கிறது. அதே போல் பஸ் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு வந்து கிலோமீட்டருக்கு ரேட்டு போடலாம், அதனால் ஓரளவுக்கு வருமானத்தையும் நியாயத்தையும் பேலன்ஸ் பண்ணலாமே தவிர, பஸ்ஸில் யார் பயணிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியவில்லை. இப்போல்லாம் வளர்ந்த நாடுகளில், ஹாங்காங்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ இல்லை நார்வே, ஆஸ்திரேலியாவிலேயோ என்ன பண்ணுவாங்க, ஒரு யூனிக் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடென்டிட்டி கார்டு வச்சுட்டு நீங்கள் பொருளாதார ரீதியாக எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏழைகளுக்கு இலவசம், நடுத்தரத்துக்கு கொஞ்சம் ரேட்டு, பணக்காரங்க கூடுதல் ரேட்டுன்னு சொல்லி, அதனால் சிறப்பாக எல்லாத்துக்கும் அந்த பணமே வாங்காமல் அந்த கார்டு வச்சு மாத்திரம் அப்புறம் மந்த்லி செட்டில்மெண்ட் போட்டு பர்ஃபெக்டாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஒரு நடத்தலாம். அந்த அளவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு தகவல் இருந்தால், திட்டம் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும். அடுத்து இபி இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். யார் கூடுதலாக சொத்து வச்சுருக்காங்களோ இல்லை யார் கூடுதலாக மின்சாரம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ரேட்டை அதிகரித்து அதனால் பொருளாதார நியாயத்துக்கு ஏற்ப நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா யார் மீட்டர், எந்த வீட்டில் எந்த மீட்டர் இருக்குன்னு தெரியும், எந்த வீட்டில் யார் தங்குறா, என்ன சதுரடி, என்ன விலைன்னு தெரியும். அதனால் இது ப்ரோக்ரெசிவாக டாக்ஸேஷன் பண்ணலாம். ஆனால் பெட்ரோல் டீசல் வரும்போது நம்மளுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனை உண்டு. பெட்ரோல் டீசல் யார் எவ்வளோ பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்கன்னு நம்ம கணக்கெடுக்க முடியாது. நம்ம ஐடி கார்டு வச்சுக்கிட்டு போய் பெட்ரோல் போடுறதில்லை, டீசல் போடுறதில்லை. அதனால் அந்த வரியை அதிகரித்தால் சாமானிய மக்களுக்கு இந்த இன்டெரக்ட் ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் பலன் வரும், நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வரும்னு நல்லா தெரியும். இது முதல் பாதிப்பு. இரண்டாவது பாதிப்பு, பெட்ரோல் டீசல் வந்து இன்புட் காஸ்ட். பல தொழில்களில் விவசாயிகளுக்கு டிராக்டரில் போடணும், இல்லை லாஜிஸ்டிக்ஸுக்கு ட்ரக் லாரியில் போட்டு சாமான எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லை மீனவர்களுக்கு போட்டில் போடணும். அதனால் எல்லா வகையிலும் பெட்ரோல் டீசல் இன்புட் காஸ்டாக இருக்கிறதுனால் அதோடைய விலையோ வரியோ அதிகரித்தால் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகரித்து பொருளாதாரமும் சாமானிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள். பொருளாதாரத்தை சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் இஸ் லைக் அ ஹிடன் டேக்ஸ், ஒரு மறைமுக வரி மாதிரி வரும் அப்படின்னு. அதனால் அடிப்படை தத்துவமாக எப்போல்லாம் திமுக ஆட்சி வந்திருக்கோ, அதாவது எனக்கு இருக்கிற தகவல் 2006 பின்னால் தான், அதுக்கு முன்னால் எனக்கு தகவல் இல்லை. பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் 2003 வந்த பிறகு எப்போல்லாம் திமுக ஆட்சி இருந்திருக்கோ பெட்ரோல் டீசலுக்கு வேட்டை குறைத்தது தான் வரலாறு, என்றைக்குமே உயர்த்தின வரலாறு இல்லை.
அல்லது கலைஞர் காலத்தில் மூணு தடவை, இப்போ இந்த ஆட்சி ஒரு முறை இந்த அடிப்படை தத்துவத்தினால். இதே அடிப்படை தத்துவத்தினால் 24/3/2017 அன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட, அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அமைச்சர் அன்றைக்கு ஜெயக்குமார் அவர்களும், அன்னைக்கு கமர்ஷியல் டாக்ஸ் மினிஸ்டராக இருந்த கே சி வீரமணி அவர்களும் 3 ரூபாய் உயர்த்தும் போது அந்த சட்ட மசோதாவை அறிமுகத்தில் நான் திமுக சார்பில் எதிர்த்து இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்து நான் சொன்னேன், இதை அதிகரிக்காதீர்கள், ஏன்னா கச்சா எண்ணெயுடைய சைக்கிள் ராங் டிரெக்ஷனில் போயிட்டுருக்கு, கமாடிட்டி ப்ரைஸஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் சைக்கிள்ஸில் இருக்கும், இதை இன்றைக்கி அதிகரிச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இதை வெட்டியே நீங்கள் ஆகணும், அப்போ பட்ஜெட் இம்பேலன்ஸ் ஆகும். அந்த உரை அவை குறிப்பில் இருக்கிறது. எதிர்பார்த்த மாதிரியே கச்சா எண்ணெய் அதிகரித்து அந்த அரசாங்கம் இருந்தபோது ஒரு முறை கொஞ்சம் குறைச்சாங்க, இன்னொரு முறை மாற்றினாங்க. குறைக்கும் போது அதாவது சதவிகிதமாக வகுக்கிறதுக்கு பதிலாக ரூபாய் கணக்காக வகுத்து மாற்றினாங்க பண்ணாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசையும் நம்ம மாநில அரசையும் ஒப்பிட்டு கணக்கு மட்டும் பார்ப்போம். 2014 ஒன்றிய அரசு இன்னைக்கு இருக்கிற பிரதமர் வந்தபோது மொத்த வரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி பெட்ரோலில் 9.40 ரூபாய் அதில் பெரும்பான்மையானது மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எக்ஸைஸ் ஆக இருந்தது. இந்த 5 ரூபா குறைக்கிறதுக்கு முன்னால் 32 ரூபா, அப்போ 7 வருடத்தில் இப்போ 8 வருடம் ஆக போகுது, அவங்க 3 மடங்குக்கு மேல் உயர்த்திட்டு அதற்கு பிறகு 5% 5 ரூபா குறைச்சிருக்காங்க. அப்போ மொத்த உயர்வு அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு 200% மேலே உயர்வு. அதே போல் டீசலில் அவங்க ஆட்சிக்கு வரும்போது 3.47 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபா குறைச்ச பிறகு கூட 22 ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்போன்னா 7 மடங்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கும் இப்பைக்கும் உயர்த்தினது 7 மடங்கு. இதனால் ஒன்றிய அரசாங்கத்துடைய மொத்த வருமானமே டைரக்ட் டேக்ஸில் வராமல் சதவீதம் குறைஞ்சு இன்டைரக்ட் ரிக்ரெசிவ் டேக்ஸ் சாமானியான பாதிக்கக்கூடிய வரியில் தான் வருகிறது. இது பலமுறை நாங்கள் குறித்திருக்கிறோம். நல்லா திருப்பி சொல்கிறேன், அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி பெட்ரோல் வரியை 1 ரூபாய் இருந்ததை 3 ரூபாய் ஆக்கி, டீசல் வரியை 1 ரூபாய் இருந்ததை 6 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, தலைவர் கலைஞர் ஆட்சி முடியும் போது 2011 பெட்ரோலில் வரி 14.47 ரூபாய். நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது 26.20 ரூபாய். 3 ரூபா முதலமைச்சர் சொல்லி குறைத்த பிறகு அவங்க 5 ரூபா குறைத்தும் போது அதில் நம்ம 13% கூடுதல் எடுக்கிறதுனால இன்னொரு 65 பைசா குறைத்த பிறகு இன்றைக்கு நம்ம மாநிலத்துடைய வருமானம் 22.54 ரூபாய். அப்போனா சுமார் 50% தான் நம்மளுடைய வரி அதிகரிச்சிருக்கு இந்த 7 வருடத்தில். அவங்களோடது 300% அதிகரிச்சிருக்கு. எது நியாயம்?